ஸோ விவேக் பிரசனா வந்து நாங்கள் இப்போ ஒரு ஆக்டராக பார்த்துட்டு இருக்கோம், ஒரு வில்லனாக பார்த்துட்டு இருக்கோம். விவேக் பிரசனா வந்து வேற ஏதாவது ஒரு முகத்தில் பார்க்க முடியுமா? அதாவது ஒரு டைரக்டராகவோ, ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டராகவோ, இல்லை வேற ஏதாவது ஒரு முகங்கள் இருக்கா அவருக்கு? டைலாக் ரைட்டரா டைலாக் எழுதலாமோ எனக்கு தோணும். ஓகே. ஏன்னா சேதன் வந்து ரொம்ப அழகாக பேசுவார், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நடிகன் வந்து இவ்வளோ அழகாக பேசுவார் அப்படிங்கிறதுலாம் நான் அவர்கிட்ட பிரமிச்ச விஷயம். கியூட்டாக இருக்கும் சின்ன சின்ன விஷயம் அவர் சொல்கிறது. அவர் பயங்கரமான ஸ்டோரி டெல்லர். ஆக்சுவலாக கதை அவ்வளோ அழகாக சொல்லுவார். நம்மளுக்கு கூட இந்த வயசில் அவர்கிட்ட உட்காந்து ஆர்வமாக கேட்கணும்னு தோணும். அவங்க பசங்கக்கிட்ட சொல்கிற கதையை எங்கிட்ட ஷேர் பண்ணுவார். அதெல்லாம் க்யூட்டாக இருக்கும். அந்த மாதிரி அவர் டைலாக் சொல்கிற விதம் நல்லாயிருக்கும். சாதாரணமாக பேசுகிற வார்த்தைகள் நல்லாயிருக்கும். டைலாக் எழுதணும்னு எனக்கு ஒரு ஆசை. என்னோடய நண்பர் மணிகண்டன், எனக்கு இந்த விக்ரமேதா படத்தோட டைலாக் ரைட்டர் மணிகண்டன், அவரை பார்த்துக்கப்புறம் அந்த ஆசை இன்னும் அதிகமாகிருக்கு. ஏன்னா அவர் தான் அந்த படத்துக்கு டைலாக் ரைட்டர். அந்த படத்தில் சந்தானம் அப்படிங்கிற கேரக்டர் அவர் தான் நடிச்சிருப்பார். ஒரு யங் போலீஸ் மேன ஒருத்தர் வருவார் இல்லை, அவர் தான் அந்த படத்தோட டைலாக் ரைட்டர் மணிகண்டன். கரெக்ட். சூப்பராக எழுதியிருப்பார். அவர்கிட்ட பழக ஆரம்பிச்சுன்னா இன்னும் டைலாக் எழுதலாமோன்னு தோணுது. பட் எனக்கு தைரியம் இல்லை. அதுக்கான தகுதி வந்தால் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படியும் வந்து உங்களை பார்க்க முடியும் இல்லையா? பண்ணலாம். ஒரு ஃபியூச்சரில் கண்டிப்பாக டைலாக் ரைட்டராக நீங்கள் வருவீங்க. வரலாம். சூப்பர். கண்டிப்பாக அந்த கான்ஃபிடண்ட் உங்களுக்கு வந்து இருக்கும். டெஃபினட்டாக வருவீங்க, பார்க்கலாம். அண்டு அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் சொல்லிட்டீங்க. உங்ககிட்ட வந்து இது வந்து கான்ட்ரவர்சிக்கான கேள்வி அப்படிலாம் கிடையாது, பட் இருந்தாலும் கேட்கணும் ஆசை. சினிமா துறையில் ஏதாவது காதல் வசப்பட்டது உண்டு? அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்டோரி, அப்பார்ட் ஃப்ரம் த டைரக்ஷன்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் த ஆக்டிங், அதெல்லாம் கிடையாது. உண்மையாகவே ஏதாவது ஒரு பெண் மேலே ஈர்ப்பு இல்லை காதல்? எனக்கு ரசிகனாக தான் ஈர்ப்பு அதிகமாக இருந்திருக்கு. பர்சனல் லைஃபுக்குள்ளே அந்த மாதிரி பெண்கள் எதுவுமே கடந்து போகலை. அதுக்கு முன்னாடி நான் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. சினிமாவுக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்த உடனே நான் கல்யாணம் பண்ணிட்டேன். சூப்பர். ஸோ ஒரு 8-9 வருஷம் ஆச்சு சினிமாவுக்குள்ளே வந்து. கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஆரம்பத்துலேருந்து ரசிப்பேன் எல்லா பெண்களும். எனக்கு தேவிகா மேடம்லேருந்து நிறைய பேர் பிடிக்கும். எனக்கு அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ரேவதி மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரோஹிணி மேம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. இந்த மாதிரி ரசிகனாக தான் ரசிச்சிருக்கேன் எல்லாரோட. அர்ச்சனா மேம் ரொம்ப பிடிக்கும், மறைந்த சோபா அவர்கள் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தான் நிறைய இருக்கும், நிறைய பேர் இருக்காங்க. அப்படி தான் காதல் வசப்பட்டிருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி கிசு கிசு எழுதுற அளவுக்கு அந்த அளவுக்கு காதல் வசப்படல. இல்ல, அது வந்து உங்க டீம் கிட்டே இருக்காது நினைக்கிறேன். நீங்க சொல்ற அந்த டீம் கிட்டே அந்த கிசு கிசு எழுதுறதுக்கு எந்த ஒரு கேப்பும் இருக்காது. இது வரைக்கும் வரல. இல்ல, நீங்க சொன்ன யார்கிட்டயுமே வராது. ப்ராஜெக்ட் பத்தி வரும். இந்த ப்ராஜெக்ட் நடிக்கிறாரு, அந்த ப்ராஜெக்ட் நடிக்கிறாரு, அது வந்து அவங்க தெளிவா இருக்காங்கன்றது கிடையாது. அதுல என்ன ஒரு விஷயம்னா, அவங்க அதுல உண்மையாவே ஈடுபடலன்றதுதான் ஒரு உண்மை. இது வந்து ஓபனா அந்த டீமை பத்தி சொல்ல முடியும். எனக்கு தெரியல, இருக்கலாம். சீரியஸ்லி, அதுதான் விஷயம். அதாவது இது வந்து அவங்கள பத்தி நாங்க எந்த ஒரு நியூஸும் கிடைக்கலன்றதை விட அந்த அதுல வந்து எதுவுமே அவங்க இன்டர்ஃபியர் ஆகலன்றதுதான் உண்மை. அதனால அந்த டீம்ல நீங்க இருக்கிறதுனால நீங்க சொல்றது இந்த ரசிகனா காதல் வாய்ப்பட்டு இருக்க நிறைய பெண்கள் மேல. சூப்பர். ஸோ வந்து ஒரு காமெடி வில்லன், வில்லன் டே போயிட்டு இதுக்கப்புறம் வந்து வில்லன்லாம் சூஸ் பண்ணுவீங்களா, இல்ல திடீர்னு ஒரு ட்விஸ்ட் ஆகி வந்து ஒரு ஹீரோ கேரக்டர் வருது, ஒரு ஹீரோ நடிக்க ஒரு வாய்ப்பு வருதுன்னா அக்செப்ட் பண்ணுவீங்களா? அவ்வளோ மனதை இருக்கிற ப்ரொடியூசர் யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணிடுவேன் நான். இல்லை ஃபைன், அதாவது வந்து இன்னைக்கு கதையை சூஸ் பண்ணி நடிக்கணும் எதுவாக இருந்தாலும். ஸோ ஏதோ ஒரு 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 வேகத்தில் சிம்பிள் மார்க்கெட் இருக்கிற ஒரு, இட்ஸ் அ மார்க்கெட் பிஸ்னஸ். இதில் வந்து முகத்துக்கான வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது, நடிப்புக்கான வேல்யூ ஒன்று இருக்குது. இது ரெண்டும் ஒரு இடத்துல சேரும் போது தான் ஹீரோவாக வெளியே வர முடியும். அது நடக்கிறப்ப சப்போஸ் நடந்தால் எந்த பெண்களாச்சும் இவங்க கூட ஹீரோயினாக நடிக்க ஒத்துக்கிட்டா, ப்ரொடியூசர் ஒத்துக்கிட்டா கண்டிப்பாக நடிப்பேன். நடிப்பீங்க? நடிப்பேன். அந்த கேரக்டர் கண்டிப்பாக என்னோட முகத்துக்கு டைரக்டர் யோசிச்சு அந்த மாதிரி புக் பண்ண தோணுது அப்படின்னா, இதுக்கு முன்னே என்னென்னலாம் நான் பண்ணியிருக்கேங்கிறத வச்சு தான் அவங்க கண்டிப்பாக ஸ்கிரிப்டே ரெடி பண்ணுவாங்க. ஸோ இவன் தான் பண்ணணும்னு முடிவு பண்ணி பண்ணாங்கன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. சாய்ஸில் இருக்கேன் அப்படின்னா அது அவங்க தான் துணிஞ்சு இறங்கணும். நான் ரெடி, நான் நடிக்க நான் ரெடி. சூப்பர். நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இல்லைங்க நான் வந்து இந்த பேஸ்லேயே போயிட்டேன், என்ன இப்படியே பார்த்துட்டாங்க மக்கள், திரும்ப அப்படி போனால் நிச்சயமாக அந்த படம் வந்து போகுன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றாங்க. பட் இதை நான் ஏன் உங்ககிட்ட இப்படி நான் ஆன்சர் பண்ணுறேன்னா, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி தான். 5 நிமிஷம் வரேன் ஒரு படத்தில், ஃபர்ஸ்ட் படத்தில், அப்புறம் 10 நிமிஷம் வரேன், 15 மினிட்ஸ் வரேன், அப்புறம் 1/2 hour வரேன், அப்புறம் ஒரு வில்லனாக வரேன், ஒரு காமெடி வில்லனாக வரேன், அப்புறம் ஃபுல் லென்த்து நான் தான் மெயின் வில்லனாக வரேன். இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே எனக்கு இன்னும் புரியல. ஓகே. இதுவே ஒரு மிராக்கிளாக இருக்கிறப்போ நான் இதையும் அப்படி தான் ஆன்சர் பண்ண முடியும்னு தோணுது. சூப்பர். ஸோ வந்து கண்டிப்பாக அதை ஏற்று நீங்கள் நடிக்க தயாராக இருக்கீங்க. வெரி குட். கண்டிப்பாக ரைட்டராகவும் ஒரு ஹீரோவாகவும் பார்க்கறதுக்கு நாங்களும் ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ. நானும் ரெடியாக இருக்கேன். சூப்பர். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு ஏதாவது ப்ரொடியூசர்ஸ் வந்து இமீடியட்டாக வந்து அதுக்கான ஒரு யோசனையில் ஈடுபடுவாங்க நினைக்கிறேன். நான் ஐடியா தான் சொல்லியிருக்கேன். இவர் கேள்வி கேட்டதுக்கு ஆன்சர்